எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சாம்பார் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது பாருங்க, பாசி பருப்பு நம்ம பொங்கல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 600 ml வாட்டர் சேர்ப்போம். இது வந்து 200 ml இருக்கு. ஒரு 600 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு சாம்பார் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 600 ml தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான், கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்ல ஒரு மீடியமாக கட் பண்ணி அதையும் போட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு சாம்பார் வெங்காயம் பாருங்க, ஒரு பவுல். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாம்பார் வெங்காயத்தில் பண்ணாதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கறி லீவ்ஸ் கொஞ்சமாக போட்டால் அது வாசனைக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம இது வந்து மூடி நல்ல ஒரே ஒரு விசில் பாருங்க, கேஸ்கெட் போட்டிருக்கேன். ஸ்டீம் ஃபுல்ல ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு, ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஒரே ஒரு விசில் தான் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக நல்லா வெந்துருக்கிறோம். ஒரே விசிலில் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே சாதாரணமாக எல்லோரும் தோரம் பருப்பு தான் போடுவாங்க சாம்பாருக்கு. நீங்கள் வந்து பாசி பருப்பு போட்டிருக்கீங்க, அதில் என்ன விசேஷம்? என்னென்னா இது வந்து பாசி பருப்பில் சாம்பார் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த திக்னஸ்ஸு, அப்புறம் வயிறுக்கு ரொம்ப நல்லது இல்லையா. தோரம் பருப்புலாம் கேஸ்டிக் ப்ராப்ளம். இது வந்து குழந்தைங்க, வயசானவங்களுக்கு, மருந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் பாசி பருப்பு. இன்னொன்று வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். ஓ, டக்குன்னு ஒரு விசில் பாருங்க, வெந்துடும் வெந்துடும். அந்த கன்சிஸ்டன்சி டேஸ்ட் அமர்க்களமா இருக்கும். பண்ணுவேன்ல உங்களுக்கு தெரியுமே, அது இதுதான் பாசி பருப்பு தான். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஒரு பேன் வைக்கலாம். பேன் வச்சு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணுறேன். பேன் வைக்கலாம் பாருங்க. இந்த பேன் வச்சு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் குக்கிங் ஆயில், நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஸ்லோ பண்ணிடுங்க. இதில் இந்த வெண்டைக்காய் 1/2 kg வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த குழப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட வச்சு நம்ம கொஞ்சம் வதக்கம் வந்து அது குளிச்சு நம்ம லைட்டாக உப்பு போடலாம். இதை வதக்கி இந்த குழகுழான்னு இருக்குது அதெல்லாம் போய் நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக விடணும். பாருங்க, இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த குழகுழுப்பு தன்மையெல்லாம் போய் அது வெந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்படி நம்ம முதல்ல பச்சையாக போடும்போது இப்படியே இந்த குழகுழப்பு தன்மை அப்படியே இருக்கும். இப்போ அதெல்லாம் போய் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கேஸை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். நம்ம மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்படியே இருக்கட்டும், ஸ்லோலே இருக்கட்டும். பாருங்க, இந்த சாம்பாருக்கு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய், புளி வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும், ரொம்ப ஜாஸ்தியாகவே கூடாது. நான் 200 கிராம் தோரம் பருப்புக்கு
இதோ இவ்வளோ அந்த நெல்லிக்காய் அளவு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுவேன், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேன். இப்போ இது வந்து சாம்பார் தூள், கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் அரைச்சா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக வெந்தய பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், நல்லா ட்ரை பண்ணி வீட்லேயே அரைச்சிது. இப்போ நம்ம இதை அப்படியே கரைச்சிடலாம். மசாலா ஜாஸ்தி வேணுன்றவங்களுக்கு ஜாஸ்தி போடலாம். இது வந்து ஒரு மீடியமான மசாலா. கரைச்சிட்டுன்னா இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த வெண்டைக்காயில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டேன். இப்போ உப்பு, இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. நான் வந்து ஹிமாலயன் சால்ட்டு போடுறேங்க, அந்த கலர் அப்படி இருக்குது. இப்போ அடுத்தது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த பருப்பு இருக்குது இல்லையா, பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் வேக வச்சுருமே, அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் தண்ணி விடலாம். ரொம்ப திக்காக இருக்கு நம்ம தண்ணி கன்சிஸ்டன்சி, நம்ம தேவைக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக விடலாம். இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா, கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இது வந்து ஒரு இன்க்ரீடியன்ட், ஒரு ஸ்பெஷல் என்னுடைய ஸ்பெஷல் வெல்லம் சாம்பாருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு கோதி சைஸு போட்டிருக்கேன் நான். அது என்ன ஸ்வீட்டாக இருந்தாலும் போடலாம் நம்ம, பனம் சுகர் ஏதோ ஒரு சுகர் ஸ்வீட்டை வந்து நம்ம போட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த சாம்பார். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், நானே தூள் பண்ணது வீட்டில், சரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளோதான். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடி வைக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இந்த வெண்டைக்காய் சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சி அந்த கலரு எல்லாமே கரெக்டு. இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் புளிப்பு. சப்போஸ் மசாலா பத்தலை, இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து கரைச்சி அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு மீடியமான மசாலா தான் போட்டிருக்கேன். இன்னும் மசாலா வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு மசாலா திட்டமாக இருக்குது. ஆ இப்போ நம்ம இறக்கிடலாம், இது கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன், இறக்கி வச்சுட்டு தாளிக்கலாம். பாருங்க நான் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆயில். இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லா பொரியட்டும் கடுகு. பாருங்க கடுகு நல்லா பொரியுது. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்லா மனமாக இருக்கணும் சீரகம் போட்டால். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகாய் காம்பெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க தாளிப்பு. இப்போ நம்ம இது அப்படியே எடுத்து அந்த சாம்பார் மேலே வந்து அழகா இருக்கு. இப்போ இதுல வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
சாதத்தில் ஊற்றி நெய்யை விட்டு சாப்பிட்டோம்னா தயிர் சாதத்தோட அருமையாக இருக்குங்க. தயிர் சாதத்து கூட பேசணும். தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு தனி. தோசைக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. தோசைக்கு, இட்லிக்கு, ஆமாம், இந்த சைட் டிஷ், இந்த தட்டு, இந்த தோசை இல்லை, என்ன தோசை, கல் தோசை, சப்பாத்தி கூட நல்லா. ஆமாம், அந்த திக்னஸ், ஆமாம், திக்னஸ் இருக்கிறதுனால சப்பாத்தி கூட அருமையாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு சாம்பார் பண்ணணுன்னா இந்த பருப்பு போட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.